ஹாய் காய்ஸ் செல்லாங் மிபர் வணக்கம் நான் சொந்தர் பேசுகிறேன் ரியல்மி வந்து ஒரு புது ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பதினஞ்சாயிரூபா ரேட் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் இந்த ஃபைவ் ஜியை தவிர்த்து வேறு என்னெல்லாம் நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க கேமரா நல்லா இருக்கா பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் ப்ராசஸர் முக்கியமாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ரி பேக்கப் நம்ம டே லைஃப் யூசேஜ் கரெக்டாக வருமா இப்படின்ற உங்களோட பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் அதாவது ஐஃபை மிஷன் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோனோட வைஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மியோட எயிட் எயிட் ப்ரோ மாதிரி தான் டிசைன் வைஸ் இருக்குது பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தான் இந்த பதினஞ்சாயிரம் ரேட் செக்மெண்ட்டில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுக்குறாங்க ஏதாவது இருந்தாலும் நம்ம பவுச் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்க்க நீட்டாக லுக்காக கிளாஸி ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லாட் டிஸ்பிளே எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் ஆம்லாட் டிஸ்பிளே கொடுக்கல ஏன்னா இந்த ரெட்மியோட நோட் டென் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மூணு சீரீஸ் ரெட்மி நோட் டென் நோட் டென் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆம்லாய்டு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ரெட்மியோட காம்படிட்டரான ரியல்மி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆம்லா டிஸ்பிளே சிக்ஸ்டி இயர்ஸ்னாச்சும் கொடுத்துருக்கான் ஆனால் கொடுக்கல ரியல்மி இந்த மட்டும் கொஞ்சம் தான் சொல்லணும் நார்மல் ஃபுல் ஹெச் பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே வித்து நைன்டி கேட்ஸ் அப்ரோசிட் ஏன்டா அதுலேயுமேட ஓரவஞ்சிடும் அப்படிங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி மினர்ஸ் கொடுத்துருக்க வேண்டியதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரான்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் மா பிக்சல் நைட்ஸ்கேப் கேமரா அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த ஒரு கேமராவை ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வேணாமா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாப்சல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் குரோமோ சென்சாராக அடுத்து ரெண்டு மாபிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சாராக அந்த ரெண்டு ரெண்டு கொடுக்குறதுக்கு எதுக்கடா அதை கொடுத்துக்கிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க விளம்பரப்படுத்தின அதாவது சல்மான் கானை வச்சு விளம்பரப்படுத்தமே வெறும் அந்த ஃபார்ட்டி எயிட் மா நைட்ஸ்கேப் கேமரான்னு சொல்லி தான் விளம்பரப்படுத்திருக்காங்க ஸோ பிரைமரி கேமரா ஃபார்ட்டி எயிட் கேமரா கொடுத்துருக்காங்க மிச்சர் ரெண்டு கேமரா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை அது யூஸ்லெஸ் தான் அடுத்து ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது பதினாறு மா செல்ஃபி கேமரா ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தான் தேர்ட்டி டூ மேக்ஸல் கொடுக்குறது பதிலாக பதினாறு மேக்ஸல் கொடுத்துருக்காங்க அடுத்து ஐயாயிரம் எம்ஏஜுக்கான பேட்ரி நார்சோ தேர்ட்டீன் தேர்ட்டின் ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்து டுவெண்ட்டி ப்ரோலெலாம் பார்த்தீங்கன்னா முப்பது வாட்ஸுக்கான டார்ச் சார்ஜர் இல்லை அறுபத்தஞ்சு வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க இதில் அட்லீஸ்ட் முப்பது வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்கலாம் பதினெட்டு வாட்ஸுக்கான சார்ஜர் இது நார்மல் ஒரு என்ன சொல்கிறோம் கால் கம் சர்டிஃபிகேட் தான் இந்த ரியல்மி தரப்புலேருந்து தரக்கூடிய டாக்ட் சார்ஜர் ஃப்ளாஷ் சார்ஜர் மேலே ஸ்பீடாக ஏறாது ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி எயிட்டீன் வாட் சார்ஜர் சார்ஜ்னா அதிகபட்சம் ஒன்னேகாம் மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் தான் அடுத்து இந்த ரியல்மி இந்த ஃபோன் லான்ச் பண்ண ஹைலைட் பண்ண அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா அதாவது ரெண்டு மெமரி கார்டு ஒரு சாரி ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாமா அதுவும் மெமரி கார்டில் ஒன் டிவி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒன் டிபி மெமரி கார்டு வாங்கினோன்னா அதுவே கிட்ட செலவாகுது ஃபோனை ரேட்டு பதினஞ்சாயிரரூவா மெமரி கார்டு வந்து நம்ம ஐயாயிரரூவா செலவு பண்ணி போடுவோமா ஏன்டா ஒரு ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறவனே அந்த ஒன் டிபி மெமரி கார்டு வாங்க மாட்டான் பதினஞ்சாயிரரூவாய்க்கு ஃபோன் வாங்குற நம்மளோட ஒன் டிபி மெமரி கார்டு வாங்க போகிறோம் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி ப்ராண்டை வந்து செல் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபோனை அடுத்து இன்னொரு மாதம் டைப் சி கொடுத்துருக்காங்களாம் ஸோ வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் ஸ்பீடாக இருக்குமா அடுத்து தான் இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஹைலைட்டுன்னு அவங்க நினச்சி செல் பண்ணுறது இதுல வந்து மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற மிட்ரென் சிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி தௌசண்ட் டைமண்ட் சிட்டி எயிட்ன்ற சிப் இருந்துச்சு இப்போ இது புதுசாக டைமண்ட் சிட்டி செவன் ஹண்ட்ரட்ற சிப் வந்து மீடியா டெக்கோடது அதுவும் செவன் மீட்டரில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர் எந்த ப்ராசஸ் ஸ்னாட்ராகனை கம்பேர் பண்ணி ஸ்நாப்ட்ராகன் செவன் தேர்ட்டி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மஸை தரும் அதுவும் கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸ் அதாவது பப்ஜி கால் ஆஃப் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் தேர்ட்டின் எஃபிஎஸ் மட்டும் தான் கேமை புஷ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு டே லைஃப்பில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சின்னதாக லைட்டாக ஒரு கேமிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஃபோனை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் கேமராவும் சுமாராக தான் இருக்கும் பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டு ஆனால் சார்ஜிங் டைம் வந்து அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆயிடும் டிஸ்ப்ளேவும் பார்த்திங்கன்னா ஆம்லா டிஸ்ப்ளே கிடையாது ஆனால் நைன்டி கேட்ஸு கொண்ட ஃபுல்ல்பிளே எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் தான் வாங்கணும் என் கையில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் தான் இருக்குது நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை கண்டினியூஸாக நான் மூணு வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வாங்கலாம் ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்தியாவில் ஃபைவ் ஜி வந்தாலும் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினா உங்களால் ஃபைவ் ஜி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஒரே காரணத்தைக்காண்டி தான் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லாட்டி ரெட்மியோட நோட் டென் ப்ரோ நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஆம்லா டிஸ்பிளே வந்து பெட்டரான கேமரா கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் டென் ப்ரோவை கம்பேர் பண்ணவும் பெட்டராக தான் இருக்கும் ஃபைவ் ஜி வேணுன்ற ஒரே காரணத்துக்கானே தான் இந்த ஃபோனை சொல்கிறேன் எனக்கு கேமரா நல்லா இருக்கணும் ப்ரோ ஸ்பீக்கர் அதாவது பேட்டரி லைஃப் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ஃபோனை வாங்காதீங்க இதோட பெட்ரு ஃபோனாக ரெட்மியோட நோட் டென் ப்ரோ வந்து இருக்கும் அடுத்து இதில் ரெண்டு வேரியண்ட் இருக்கான் நாலு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட் வந்து பதினஞ்சாயிரூபா எட்டு நூற்றி இருபத்தெட்டு ஜிபிக்கான வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறனால ரெண்டு ஜிபி ரேம் கிடைக்குது தேவையே இல்லை நமக்கு ஸோ அதனால் இந்த ஃபோன் யாருக்கெலாம் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் இருக்கிறத நிறைய குறை எல்லாமே சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சு குறை தான் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள் யோசிச்சு உங்கள் பணத்தை எதில் செலவிடும் சொல்லுங்கள் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரெட்மியே இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த போக்கோ தரப்பில் வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ அப்படியே காப்பி அடித்த மாதிரி போக்கோ சீரீஸ் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வருவாங்க அதில் ஃபைவ் ஜியோட வரும் அதோடய ரேட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிருவான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பொறுத்திருந்து கூட வாங்கிக்கோங்க இந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்சு நூற்றில் நான் எவ்வளோ மார்க் கொடுங்கன்னா ஒரு முப்பது மார்க் கொடுப்பேன் அதுவும் அந்த ஃபைவ் ஜி பதினஞ்சாயிரமான்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் ஸோ கைஸ் அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம ஐ ஃபிஷன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மேற்கொண்டு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்